இதெல்லாம் வச்சோம்னா ஹெட்லைட்டே தேவைப்படாது, அந்தளவுக்கு பவர் இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். உங்கள் நீங்கள் எப்படி எங்கள் ஊரில் நாங்கள் அந்த மாதிரியா? இது வந்து செட்டு பார்த்தீங்கன்னா 800 வருங்க, ரெண்டு பீஸ் 800 ரெண்டு பீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டே பார்த்தீங்கன்னா 400 தான் வாரண்டி ஐட்டம் தான். நம்ம பண்ணுறோம், லோக்கல் பண்ணுறது இல்லை, ஹீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுத்த ஆரம்பிச்சிடும். செட்டு 550 வருங்க, 550 ஹாலஜன் டயர் பாலிஷுங்க. இதெல்லாம் அடிச்சிங்கன்னா பழைய டயர் புது டயர் மாதிரி ஆகிடும். 250 வோக்ஸ்வாகன் போலோ டைப்புங்க, ஒரு பீஸ் 100 தாங்க. ஓகே ஓகே, நாலு பீஸ். சைஸ் மாறுமானா 12 16? ஆமா, நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் 400ங்க, 12 13 எல்லாம் 400. வெளியே பார்த்தீங்கன்னா இது 300 400 விற்கிறாங்க மார்க்கெட் விட்டு வெளியவே. இங்கே மார்க்கெட்லேயே 250 எல்லாம் விற்கிறாங்க, நான் வந்து கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கேன், 200 தான் பக்ஸ் டேபிளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 வருது. இது ஸ்ட்ரிப் லைட் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் தான் ஈச், நாலு பீஸ் 100 ரூபீஸ் தான். ஸ்டேரிங் கவர் வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்குங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மார்க்கெட் ராஜா. என்னோட பேர் பாரணி செல்வராஜ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உக்கடம் ஓல்டு மார்க்கெட்டில் ஆக்சுவலாக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சீரீஸை பண்ண போகிறோம். நவம்பர் 1st வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள். நவம்பர் 1st நவம்பர் 30 வரைக்கும் டெய்லி 30 உக்கடம் ஓல்டு மார்க்கெட், 30 உக்கடம் மார்க்கெட்டில் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். அதாவது கார் அக்சசரிஸாக இருக்கட்டும், கார் மியூசிக்காக இருக்கட்டும், கார் அலாய் வீல்ஸு, சீட் கவர்ஸு, டயர்ஸு, பைக்கோடது எல்லாமே கவர் பண்ண போகிறோம், 30 கவர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு உக்கடம் பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை இந்த பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் நீங்கள் எங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, F2 கார்ஸ் நம்பர் 113, அதாவது 113 நம்பர் உக்கடம் உக்கடை இருக்குது. மேப்பிங் அட்டாச் பண்ணுறேன், பிரதர் நம்பர் கீழே கொடுக்குறேன் நான். இவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபாய் பொருள் ஆரம்பிக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்கள்ட்ட வாங்க எல்லா பொருளுக்கும் வாரண்டியும் இருக்குது. வீடியோக்கில் போய்ட்டு என்னென்ன பொருள் வாரண்டிஸ் இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குது, என்ன யூனிக் என்ன பொருள் வச்சிருக்காங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமான விஷயம் மறக்காமல் மார்க்கெட் அட்டாச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் கோ இந்த வீடியோ. இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா 10 பொருள் ஸ்டார்டிங் இருக்கு, 10 இருக்கு. ஓகே, இந்த ஸ்ட்ரிப் லைட் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் தான் ஈச். இது இந்த கார் கீழே மாட்டுறது. ஆமாம், இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணோம்னா லைட் எரியும் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த பர்பஸ்க்கு வைப்பாங்க. டேஷ் கலர்ல எல்லாம் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கலர்ஸ் வருதுங்க. ப்ளூ தான் எல்லாரும் மேக்ஸிமம் விரும்புவாங்க. ப்ளூ, ரெட், பிங்க், ஒயிட் இந்த மாதிரி வருங்க. இங்கேயே ஆள் இருக்கிறாங்க, இங்கேயே ஆள் இருக்காங்க, ஃபிட் பண்ணிட்டே போய்க்கலாம். செம்மையா இருக்கேனா? அதான், 4 பீஸ் தான் அதிகபட்சமாக வைக்கணும். நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் போட்டோம்னா எல்லாத்தையும் போட்டோம். ஆமாம், திருவிழா மாதிரி ஆயிரும், கோயில் திருவிழா மாதிரி ஆயிரும். அப்படி நம்ம இது வந்து எப்பவுமே வந்து டோர் திறந்தே வைக்க மாட்டோம் இல்லைங்களா? டோர் திறந்தா மட்டும்தான் எரியுது, ஹீட் எல்லாம் ஆகாது. ஸோ இதெல்லாம் டோர் கார்ட்ஸ் அப்படிதான்? ஆமாங்க, இதெல்லாம் டோர் கார்ட்ஸ். டோர் கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக், ஒயிட், சில்வர் மேக்ஸிமம் இந்த கலர் தான் வரும். ஆமாம் ஆமாங்க ஆமாங்க, இது எடுத்துட்டீங்கன்னா 100 ரூபீஸ் தான், 4 பீஸ் 100 ரூபீஸ் தான். ஓகே, இதெல்லாம் 2 பீஸ் அப்படித்தான் வருங்க. ஃப்ரண்ட் டோருக்கு வந்து பெருசாகவும், பேக் டோருக்கு சின்னதாக வரும், இந்த மாதிரி வரும். அது அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பரில் வரும். இது வந்து ஃபைபருங்க, இதில் ரப்பரில் வரும். இது எடுத்துட்டிங்கன்னா 150 வருங்க. ஆனால் இது வந்து சேம் ஒரே சைஸாக வரும் நாலுமே. ஓகே ஓகே, 150 ஆனால் 150 வரும். ரப்பர் மெட்டீரியல் காட்டி அது 150 வருது. கலர் வேரியன்ஸ் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே. ஆமாங்க, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வித் பிளாக்ல வரும், இது 150 வரும். 150 ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே மேல வைக்கிற ஆண்டனா, இது சும்மா சோக்கு மட்டும் தான் வைக்கிறது, மற்றபடி இது எஃப்எம் எல்லாம் ஒர்க் பண்ணாது, சோக்கு வைக்கிறது. இது பார்த்தீங்கன்னா 150 தான், இது 150 தான். ஆமாம், இதுவும் இதுவும் 150 தான், 150 தான் இதுவும். ஓகே ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு பிளாக் இதுதான் வருங்க. இதில் எப்படி டேப் போட்டு ஓட்டுற மாதிரியே இதுலேயே டேப்பெல்லாம் வந்துருங்க. ஸ்க்ரூ வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க, ஏன்னா பாடி வந்து ஹோல்ட் பண்ணணும் யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்டிக்கரிங் தான். இது வந்து ஸ்போர்ட்டிங் கியர்னாவே எல்லா வண்டிக்குமே சூட் ஆகும், நல்லாயிருக்கும். இது பார்க்குறக்கே நல்லா லுக்காக இருக்கும், ரிச்சாக இருக்கும். ப்ரீமியமாக சொல்கிறீங்க? ஆமாம், இது வந்து எல்லா வண்டிக்குமே போடலாம், யூனிவர்சல் டைப். யூனிவர்சல் டைப் எல்லா வண்டிக்கும் போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 500 வருதுங்க. மெட்டல் டைப், ஹெவியாக இருக்கும். ஓகே, பிடிக்கிற மாதிரி நல்லா. ஆமாம் ஆமாம், ஃபீலிங் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது போட்டுக்கிறது சூப்பராக இருக்கும், ஸ்போர்ட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் சின்ன வண்டியில் 800 எல்லா வண்டிக்கு போட்டுக்கலாம், யூனிவர்சலாக போட்டுக்கலாம். என்ன ப்ரைஸ் சொன்னீங்கன்னா? இது 500 மெட்டல், நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். வெயிட் ஆமாம், மெட்டல் மெட்டலுங்காட்டிங்க நல்லாயிருக்கும், உங்களுக்கு எல்லா வண்டிக்கு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது பார்க்கிங் லைட்டுங்க, ஹெட்லைட்டுக்குள்ளே வரும் பார்த்தீங்களா, சின்னதாக வரும் தெரியுங்களா, அது வந்து பார்க்கிங் லைட். இது இது வந்து இத்தனை கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃப்ளாஷ் வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 250 பிளிங்க் ஆகும். ஆமாம், பிளிங்க் ஆகும். இத்தனை கலர் வந்து இது ரிமோட் மூலியமாக நம்ம ஆப்ரேட் பண்ணுறது தான். 250 தான் இது, 250. ஆமாங்க, செட்டு இல்லை. மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் ஆகும், தண்ணி மிரரில் வந்து படாமல் இருக்கிறக்கு வேண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் இருக்கும் செட்டு, 2 மிரர் கொட்டிக்கலாம். இது 100 ரூபீஸ் தான், 100 ரூபீஸ் தான் இது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா விண்டோக்கு இருக்கு. அப்படியா?
இது விண்டோக்குங்க. விண்டோக்கு வந்தீங்கன்னா விண்டோக்கும் இதுக்கும் சேமா ஓட்டிக்கலாம். நம்ம விண்டோல இருந்து நம்ம மிரர் பாக்குற மாதிரி இது வந்து செட் பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ் வரும். இதுலயும் இது 150 வரும். தெரியும் இந்த ரவுண்ட் தான் வரும். ஏன்னா ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ஷேப் வருங்க. எல்லா ஷேப்புக்கும் வராது அந்த டைப்பில் வராது. இது வந்து யூனிவர்சலாக வரங்காட்டிக்கு எல்லா வண்டிக்கும் நம்ம ஒட்டிக்கலாம். இந்த ஓவல் டைப் தான் வரும், ஒட்டிக்கலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக விண்டோக்கு ஃபுல்லாக கவர் ஆகாது. இது மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 inch வரும். 7x7 தான் வரும். அவ்வளோதான் வியூ பார்க்கறதுக்கு. ஆமாம், வியூ பார்க்கறது. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள். நம்ம இதை மிரரில் ஒட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எங்களோட நிலத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தெரியும், பின்னாடி தெரியும். இது வந்து செட் பார்த்தீங்கன்னா 150 வருது. இதெல்லாம் வந்து ஹேங்கிங் பெர்ஃப்யூம்ங்க. இந்த மிரர்ல வந்து ஹேங் பண்றது. ஓகே ஓகே. மிரர்ல ஹேங் பண்ற இது வந்து 100 ரூபீஸ் தான். இதுல நிறைய ஃப்ளேவர்ஸ் வருது. ஆரஞ்சு மூணு தூக்குதேனா? ஆரஞ்சு மேலமா மூணு இருக்கு. இதுல 50 ரூபா தானா? இது வந்து 100ங்க. 100. ஓகே ஓகே. 100 ரூபா. பின்னாடி என்னன்னா இது ஃபங்க்ஷன் ஹோல்டர் போட்டுருக்கு. அது என்னது? பாட்டியா? இதுங்களா? இது வந்து மேக்னெட்டிக் ஃபோன் ஹோல்டர்ங்க. ஓகே ஓகே ஓகே. மேக்னெட்டிக் ஃபோன் ஓட்டுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 300 ஓடுதுங்க. இப்படி மிரரில் ஓட்டுற மாதிரிங்களா? இல்லை இல்லை, இது வந்து டேஷ்போர்டில் ஓட்டிட்டு ஃபோனை வைக்கிறதுங்க. மேக்னெட்டில் ஒழுகாது ஒழுகாது. ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி வச்சுருக்கீங்க? ஆமாங்க. அப்புறம் அது போக சார்ஜர்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா 4 பின் வந்துடுங்க. ஓகே. இந்த சார்ஜரில் பார்த்தீங்கன்னா 2 சாம்சங் ஓடுதும். 2 சாம்சங், 1 ஆப்பிள், 1 சி டைப் எல்லாமே வந்துடும். நம்ம எதுக்குமே தனித்தனியாக ஓட வேண்டாம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே இதுலேயே வந்துடும். ஓகே ஓகே. சஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த ஃபயரோட உள்ள வச்சு. ஆமாம் ஆமாம், எல்லா வண்டியிலும் இப்போ வருது மேக்ஸிமம் சார்ஜர் வர டைப். கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், இதில் யூஸ் எக்ஸ்ட்ரா வேணால் நம்ம போட்டுக்கலாம். சார்ஜ் போட்டு இன்கேஸ் பென் ட்ரைவ் அது கொடுத்துக்கலாம். பென் ட்ரைவ் போட முடியாது. யூஎஸ்பி பென் ட்ரைவ் போட முடியாது. ஜஸ்ட் நம்மளோட இந்த சார்ஜர் மட்டும் தான். எக்ஸ்ட்ரா கேபிள் மட்டும், எக்ஸ்ட்ரா கேபிள் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். போட்டுக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்டாக தான். ஓகே ஓகே. நான் எவ்வளோ பேசுனீங்க? இது வந்து 200 வருதுங்க. 200 வருது. ஓகே ஓகே. வெளியே பார்த்தீங்கன்னா இது 300-400 விற்கிறாங்க மார்க்கெட் விட்டு வெளியவே. இங்கே மார்க்கெட்லேயே 250 எல்லாம் விற்கிறாங்க. நான் வந்து கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கேன். 200 தான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் கடை ஸ்பெஷல் என்னன்னா நீங்கள் கம்பேர்டிவ்லி எல்லா கடையும் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக கொடுக்குறீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாங்க கண்டிப்பாக. நம்ம வந்து குவாலிட்டியாக இருக்கும், சரக்கும் குவாலிட்டியாக இருக்கும், நம்மளோட டீலிங்கும் கரெக்டாக இருக்கும், ரேட்டும் கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. எல்லா நம்மகிட்ட ஒரு டைம் கஸ்டமர் வந்தாங்கன்னா நம்மகிட்ட தான் எப்போ வருவாங்க ரெகுலராக. அந்த மாதிரி தான் டீலிங் நம்மகிட்ட இருக்கும். நம்ம டீலிங் சும்மா வந்தாங்கன்னா ஒரே டைம் ஓடிட மாட்டாங்க. எப்பவுமே நம்மகிட்ட வர மாதிரி. ஆமாம், எப்பவுமே நம்மகிட்ட வர மாதிரி தான் இருக்கும். நம்ம ரேட்டும் அப்படி தான் இருக்கும், நம்ம டீலிங் அப்படி தான் இருக்கும். அதான் ஆக்ஸ் கேபிள் பின்னாடி. ஆமாங்க, இது ஆக்ஸ் கேபிளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 வருது. ஓகே ஓகே. குவாலிட்டியாக? ஆமாம், 100 வருது. ஓகே ஓகேண்ணா. க்ளவுஸ் நம்ம ஹேண்டு கை உள்ளே விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அதேதான் நம்ம ஏசி விண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கை விட்டு நம்ம க்ளீன் பண்ண முடியாது. கையோ விரல் விட முடியாது, கிளாத்தெல்லாம் விட முடியாது. அந்த மாதிரி ஸ்பெஷலி இது எடுத்துட்டு இது வந்து ஜெல் டைப்புங்க. ஓகே. அந்த மாதிரி கேப்ல எல்லாம் இது விட்டு எடுத்துட்டோம்னா அந்த அளவுக்கு இது எடுத்துக்கும். நீட்டிக்கலாமா? வெளியே எடுத்து காட்ட முடியும். சொல்லுங்க எப்படி தான் எந்த படம் ஒன்று ஸ்பைடர்மேன் படத்தில் ஒன்று எப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாமா? ஆமாம், எப்படி வேணாலும் நம்ம பண்ணிட்டு. ஓ, பண்ணிக்கலாங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணி நூல் மாதிரி இது பண்ணி உள்ளே அந்த க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும். ஆமாம், அந்த கேப்லாம் விட்டு எடுக்கலாம். ஃபுல்லாக உங்களுக்கு அந்த டஸ்ட் எல்லாம் எடுத்துக்கும்.
மறுபடியும் நம்ம இதிலே போட்டு வச்சுக்கலாம். இருக்கு வரும். இப்ப பேன் அடிக்கிறது பேப்பர் பேன் மாறி மாறி அடிக்கும். ஓ ரெண்டு மூணு மாறி அந்த மாதிரி மாறி மாறி அடிக்கும். 7 சவுண்ட் வரும் இதுல. ஓகே ஓகே. இது 120 தான். எல்லாமே சார்ஜஸ் பர்ஃபியூம்ஸ் சொல்லிட்டீங்க நீங்க. ஆமாங்க. அது போக இது வந்து ஸ்டீயரிங் நாபுங்க. சிங்கிள் ஸ்டீயரிங். சே சிங்கிள் சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங்க்கு. ம் ம். இல்ல அதுதான் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா பேரிங் ஐட்டங்க நல்ல ஃப்ரீயா சுத்தும். சுத்திட்டு வர வரலாம் மாட்டேங்க. ஃப்ரீயா சுத்தும். இது 200 தான். ஓகே ஓகே. இதுல நிறைய நிறைய கலர்ஸ் வருதுங்க. ம் ம். இது மெட்டல் பாடி இது. ஓகே. இது சோலார்ங்க. இப்படி சுத்திட்டு இது சுத்தம் போது நம்ம பழைய ஞாபகம் எல்லாம் வரும். அது அந்த மெட்டே மட்டும் பாருங்க. ஆமா. அஞ்சு சென்ன மீட்டர் நீங்க. ஆமா அதேதான் அதேதான். அந்த டைப்ல இருக்கும் இது. இது 200 வருதுங்க. ஓகே ஓகே. மெட்டல்ல இருக்கங்கடி இது 200. அப்புறம் இதுலயே பிளாஸ்டிக்ல இருக்குது இருக்குது அது 150 வரும். அதையும் காட்டுறோம் உங்களுக்கு. டயர் பாலிஷ்ங்க. இதெல்லாம் அடிச்சிங்கன்னா பழைய டயர் புது டயர் மாதிரி ஆயிடும். புதுசாயிரும் கண்டிப்பா. பழைய டயருக்கு இது அடிச்சோம்னா புது டயர் மாதிரி மின்னும். அந்த அளவுக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். டவுட் இப்ப டயர் அடிக்கணும் கேக்குறேன் சொல்லுங்க. டயர் அடிக்கிறேன் நானு. அடிச்சுட்டு ஒரு எவ்வளவு நாளுக்கு தாக்கு பிடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அடித்தா சீக்கிரம் டஸ்ட் ஒட்டாது. சீக்கிரம் டஸ்ட் ஒட்டாது கிளியராக இருக்கும். எப்படி இது அடித்தோம்னா எப்படி ஒரு 2 weeks இருக்கும். குறைஞ்ச 2 weeks கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 250 வருதுங்க. ஓகேண்ணா. இது டேஷ்போர்டில் வச்சுட்டு இதுக்கு மேலே ஃபோன் எல்லாம் வச்சோம்னா ஸ்லிப் ஆகாது. கல்வி கட்ட முடியும் வேணாம். இந்த மாதிரி இருக்குங்க. இதுக்கு மேலே ஃபோன் வச்சோன்னா ஸ்லிப் ஆகாது ஃபோன். இதுமே கொஞ்சம் ஸ்போர்ட்டி டைப் கொடுத்துருக்கீங்க இதையுமே. ஆமாங்க ஆமாங்க கண்டிப்பாக. நல்லா இருக்கு பார்க்க நல்லா இருக்குது. பார்க்க நல்லா லுக்காக இருக்குது. நல்ல மூவ்மெண்ட் இருக்குங்க இதெல்லாம். இப்படி ஒட்டுறதா இப்படி நான் ஒட்டுறதெல்லாம் இல்லை. இதை போட்டாலே ஸ்லிப் ஆகாது. டேஷ்போர்ட்லேருந்து தான் நகராது இது. ஓ அப்படியா நகராது. அந்த மெட்டீரியல் இது ஒட்டிக்கும். ஆமாம் ஆமாம் பிடிச்சிக்கும் பிடிச்சிக்கும். அதுக்கு மேலே நம்ம ஃபோன் வைக்கும்போது அதுவும் நின்றுக்கும் நகராது. ஓகே இப்படி நின்றுவது. ஆமாங்க. ஸோ உங்களுக்கு அதிலே வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது மட்டும் இந்த மாதிரி டைப்பில் மட்டும் இல்லை. பார்த்து ஒரு நிறையா வச்சிருக்கு. எனக்கு பர்சனலாக இது பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு இது நிறைய போட்டு பார்த்துருக்கேன். ஸ்பார்க்கோ. ஆமாம் நிறைய போட்டு பார்த்துருக்கேன். அண்டு எனக்கு பிடிச்சதுமே ஸ்பார்க்கோ. அதுக்கப்புறம் கடைசி இது ஒன்று டிஆர்டி டிஆர்டி பிடிச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்னு. ம் ஹார்ன் மட்டும் என்ன கீரோட மேட்ரு என்னென்ன இது வந்து கீருக்கும் கீர் கீர் நாப்புக்கு பார்த்தீங்களா கீர் நாப்புக்கு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் ஹேண்ட் பிரேக்கு பார்த்தீங்களா கவருங்களா. ஆமாம் அதுக்குண்டான கவருங்க. சேம் ஹேண்ட் பிரேக் கலர்லேயே கீர் நாப்பும் போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். ஹேண்ட் பிரேக் பிடிக்கும்போது அந்த கம்பி அப்படிக்காம அந்த கலர் போட்டோம் அப்படின்னா அப்படி. ஆமாம் இப்போ ஆமாம் கிரிப்பாக இருக்கும் கிரிப்பாக இருக்கும் கிரிப்பாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சேம் கலர்லேயே வர்றங்காட்டிக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் ப்ளூக்கு ப்ளூவே வரும். கீர் நாப்புக்கு ப்ளூ ஹேண்ட் பிரேக்கும் ப்ளூ. பார்க்குறது பார்க்குறது நல்லா. ஏன்னா சீட் கவர் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே கலர் போடுவாங்க ப்ளூ கலர் போடுவாங்க. அந்த மாதிரி விரும்புகிறவங்களுக்கு இது போட்டோம்னா ஒரு யூனிஃபார்மாக இருக்கும் நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக. இது 150 வரும் இது 200 வரும். இதுலேயே இதுலேயே வந்து ஸ்கொயரும் இருக்குதுங்க. இந்த 200 வந்து ஸ்கொயரும் இருக்குது. 200 இது ஸ்கொயருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது 200 வரும் இது 150 வரும். ஆமாம் சும்மா இது எலாஸ்டிக் டைப் தான் பின்னாடி இழுத்து மாட்டுறது. ஆ வீல் கப்ஸும் இருக்குங்க. வீல் கப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 400 இருக்குங்க. ஆமாம் செட்டு 4 பீஸு. ஆமாம் அவ்வளோதாங்க. 100 ஒரு பீஸ் 100 தாங்க. ஓகே ஓகே.
நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் 400ங்க. 12 13 எல்லாம் 400. 14 15 வரும்போது 500 வரும். இப்போ இந்த 12 13 எல்லாம் இப்போ என்ன கார் கட்டா இருக்கும்னா சின்ன வண்டிக்கு அதாவது ஆல்டோ 800. ஓகே. ஆம்னி இந்த மாதிரி வண்டிக்கு எல்லாம் 12 தான் வரும். ஓகே ஓகே. 13 பாத்தீங்க ஈகோ ஃபிகோ இந்த மாதிரி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈயான் i10 i20 அதெல்லாம் வந்து 14 இன்ச் வரும்ங்க. 14 இன்ச். போலரோல எடுத்தோம்னா 15 இன்ச் வரும். ஓகே ஓகே. அதெல்லாம் பாத்தீங்க 14 15 பாத்தீங்க சேம் ரேட். 12 13 சேம் ரேட் தான். ஓகே. 12 13 வந்து 400 வருங்க. 14 15 பாத்தீங்கன்னா 500 வரும். 500 வரும் சிங்கிள் கலர். டபுள் கலர் ஆகும்போது இனி ரேட் ஜாஸ்தி ஆகும். இதுலயே வந்து பாத்தீங்க சில்வர் கலர் தெரியுதுங்களா, இதுலயே பிளாக் வித் சில்வர் வரும். பிளாக் வித் சில்வர் வந்து 500 வரும். ஆமா 12 இன்ச் 13 இன்ச். 14 15 பாத்தீங்கன்னா 650 வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம லைட்ஸ் பாக்கலாங்க. சரி ஓகே. ஹார்ன் பாத்தீங்கன்னா இது 250 வோக்ஸ் வேகன் போலோ டைப்புங்க. செட்டு ரெண்டு பீஸ் 250. ஓகே. இப்போ இல்லை பிளாக் மட்டுமே சில்வர் மாதிரிலாம் இருக்குமா? அது இருக்கு, இருக்குதுங்க, இருக்குது. அது வந்து ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். சில்வர். ஆமாம் ஆமாம். இந்த ப்ளூவு சில்வர் எல்லாம் சேம் ரேட் வரும். 350 வரும். ஓகேங்களா? இது 350 வருங்க. இது 250. பிளாக் 250. ஆமாம். கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த 5M பிராண்டு கொடுக்கலாம். ஓகே. ஒரிஜினல் ஒரிஜினல் வோக்ஸ் வேகன் போலோ டைப் மாதிரியே இருக்கும். பிராண்டடு குவாலிட்டியாக இருக்கும். அடிச்சு காட்டுறேன் பாருங்க. $500 இதெல்லாம் வச்சோம்னா ஹெட்லைட்டே தேவைப்படாது, அந்த அளவுக்கு பவர் இருக்கும். நல்ல குவாலிட்டியா இருக்கும். உங்களை நீங்க எப்படி எங்க ஊர்ல நாங்க அந்த மாதிரியா? இது வந்து செட் பாத்தீங்கன்னா 800 வருங்க. ரெண்டு பீஸ் 800 ரெண்டு பீஸ் இல்ல கலர் சேஞ்ச் பண்ண முடியுமா? இல்ல இல்ல இல்ல, இது ஒயிட் தான் வருதுங்க. எல்லோ வந்துட்டு இருந்தது, இப்ப சப்ளை இல்ல. ஓகே ஓகே. இது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாலஜன் எல்இடி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஹாலஜன் கேப்போர்ட் மூடிக்கலாமா? ஆமா, கேப்போர்ட் மூடி வச்சுக்கலாம். ஓகே ஓகே. இது வந்து செட்டு 550 வருங்க. 550 ஹாலஜன். இது நல்லா கேன ஒரு மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா பல்ப் போஷனால நம்ம பல்ப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. எல்இடி வந்து பாத்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ தான். ஒன் யூஸ் மாதிரி. ஆமா, ஒன் யூஸ் மாதிரி தான். ஆனா லைஃப் இருக்கும், அப்படி இல்ல சீக்கிரம் போகாது, நல்லா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹில் ஸ்டேஷன் போற மாதிரி மேட்டர் தான். ஆமா கரெக்ட். மிஸ்டிக் 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 போடுங்க, எடுத்து காட்டும். மிஸ்டிக் போட்டுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே. ரைட். டிஆர்எல் டிஆர்எல் னு சொல்வாங்க. ஒயிட் ஒயிட் டே டைம் ரன்னிங் லைட் ஒயிட் அண்ட் தென் பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் எல்லோ. இது வந்து எப்படி ஓட்டுறதுன்னா பல பேருக்கு தெரியாது. பானட் ஓபன் பண்ணிட்டு அந்த எட்ஜ்ல ஹெட்லைட்டுக்கு மேல எட்ஜ்ல இப்படி ஓட்டிட்டோம்னா ஓட்டிட்டு பானட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இது இருக்கிறது தெரியாதுங்க. வெளியே தெரியாது. வெளியே தெரியாது. லைட் எரியும் போது மட்டும்தான் தெரியும். இது வந்து அசிங்கமா தெரியாது. பானட்டுக்குள்ள போயிடும். அதெல்லாம் வண்டி போகும்போது தெரியணும். ஓ இப்படியா? ஆமாம், ஸ்டார்டிங் வந்து இப்படி ஆன் ஆகி இப்படி நிற்குங்க. இந்த எஜ் இந்த எஜ்ஜு தான் தெரியுங்க. செமையாக இருக்கேண்ணா. நல்லா போகிறோம் பின்னாடி பார்க்கும்போது. இதெல்லாம் லைட்ல லைட்ஸ் காட்டுங்களா? ஆமாம், இது ஒயிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது இண்டிகேட்டர். ஓ லெஃப்ட்னா லெஃப்ட் வந்து போகும். ஆமாம் 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 ஆமாம். நல்லா இருக்கு. இது வச்சா வண்டியோட லுக்கே மாறிடுங்க. பையன் அட்டகாசமாக பண்ணிட்டுருக்கேன். சின்ன கார் கூட சூப்பராக இருக்கும். இது இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டே பார்த்தீங்கன்னா 400 தான். ரெண்டு பீஸ் 400 ரெண்டு பீஸ் 400 தான். இப்போ நான் பார்சல் பண்ணுங்க எனக்கு நீங்கள். இதுலேயே பார்த்திங்க இப்போ இது பார்த்துட்டோங்களா, இது ஹெட்லைட்டில் வைக்கிறது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிக்கியில் வைக்கிறதுக்கும் இருக்குது. அதுவும் காட்டுறோம். டிக்கினா அந்த நம்பர் பிளேட்டுக்கு மேலே இப்போ வரீங்களா இல்லை? டிக்கினா இந்த மாதிரி வருங்க. ஓ இது ஓகே ஓகே. இந்த டைப்பில் வரும் ஃபுல் லென்த். இந்த ஒரே ஸ்ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா எத்தனை கலர்ஸ்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டாட் டாட்டாக தெரியும். நம்ம வண்டியில் வைக்கும்போது அந்த லென்த்தாக தெரியும். அழகாக இருக்கும். கரெக்டாக டிக்கி கரெக்டாக இருக்கும். டிக்கி கரெக்டாக இருக்கும். ஆமாம், இது யூனிவர்சல் எல்லா வண்டிக்கும் இதுதாங்க. சேம் சைஸ் தான், மாற்றம் வராது. இத்தனை லைன் இருக்கணும் அதில்? ஆமாம், அது காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்ரு திருப்புங்க. அதுதான் இது இண்டிகேட்டருங்க. இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடு ஐயா லிட்டில் ஸ்டார் அந்த பட்டு வந்த மாதிரி. இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடு, அப்புறம் இண்டிகேட்டர் ரைட் சைடு. நெக்ஸ்ட் பட்டன் பாருங்க. நான் தான்டா சின்ன பையன். அண்ட் தென்
டேஞ்சர் லைட் பிரேக் லைட் பிளிங்க் ஆகி ஸ்டாப் ஆகும். ஓகே ஓகே. நம்ம பிரேக் பிடிக்கும் போது, ஆமாம் பிரேக் பிடிக்கும் போது அப்புறம் கால் எடுத்துனா ஆஃப் ஆயிரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மல்டி வந்து நம்ம பார்க்கிங் கொடுக்கலாம் லைன். வெளிச்சம் கிடைக்கும் வைக்கிறது தான் நல்லா இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியம் மாதிரி இருக்கும். வண்டியை லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, டிரைவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, மைல்டாக இருக்கும். ஆனால் லுக்காக இருக்கும். ரேடியம் தானே, லைட்டு தான் அந்த சார்ஜர் போடுறோம் பார்த்தீங்களா, அதில் ப்ளக் பண்ணுறது தான் நல்ல லுக்காக இருக்கும். இது எவ்வளோ ப்ரைஸ் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 320 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கவர் ஸ்டிச்சிங் டைப்புங்க. ஸ்டிச் பண்ணுவோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஊசி நூல் எல்லாமே வந்துடும். அப்படியா? ஆமாம் இதுலேயே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 260 வருதுங்க. 260. அப்புறம் இது மிரர், இந்த மிரருக்கு மேலே ஃபிட் பண்ணுற மிரருங்க, வியூ நல்லா கிடைக்கும். இது வந்து செட்டு பார்த்தீங்கன்னா 400 வரும். செட்டு லெஃப்ட் ரைட் செட்டு வந்து 400 வரும். ஆமாம் அது டேஞ்சர் லைட்டுங்க, அது 150 வருதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓட்டுறதுங்க. கொஞ்சம் ஸ்போர்ட்டியா மாட்டணும் போடலாங்க. எல்லா காருக்கும் போடலாம். இது வந்து ஹப்போட சேர்த்தியே உங்களுக்கு வந்து வீலும் ஹப்பும் சேர்த்து 1800 கொடுத்துடலாங்க. ஆமாம் இங்கே பார்த்தீங்கன்னா 2500 வரைக்கும் செல் பண்ணிட்டுருக்காங்க. ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா 3500. ஆமாம் ஹப் இருந்தால் ஃபிட் பண்ண முடியும். அதோட சேர்த்தியே 1800 கொடுத்துடலாங்க. ஓகே ஜஸ்ட் இப்படி ஓட்டும்போது கெட்டா? ஆமாம் ஆமாம் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா இதெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா ஆம்னிக்கு 800 ஆமாம் ஓகே ஓகே நிறைய போகுது. அதுக்கு தான் அதிகமாக போகுது ஆம்னி 800 பிடிக்க ஓட்டுறதே அது கரெக்டாக வச்சுக்க. ஆமாம் ஆமாம் கரெக்டாக இருக்கும். ஆமாம் பண்ணும் இதே இந்த கை இப்படி போச்சு இப்படி பிடிக்கலாம் பிடிக்கிறதுக்காக. ஆமாம் இப்படி பிடிச்சிக்கலாம். ஏன்னா சில பேர் மேலே புஷ் பண்ணி ஓட்டுவாங்க, சில பேர் கீழே புஷ் பண்ணி ஓட்டுவாங்க. அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 கலர்ஸ் வருதுங்க. ஒயிட்டு சில்வரு பிளாக்கு ரெட்டு எல்லோ நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம் வுட் ஃபினிஷிங். இது வேறு கேட்டால் கொடுப்பீங்களா? ஆமாம் கலர்ஸ் வேறு கலர் வேணால் இருக்குது. இருக்குது. ஆமாம் 1200 ஹப்போட சேர்த்தி. இது மட்டும் இல்லை நம்ம ஃபிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஹப்பு, அதையும் காட்டுறோம். இதுதான் ஹப்பு. இது ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ஹப் வரும். இந்த ஹப் ஃபிட் பண்ணால் தான் அந்த வண்டியில் ஃபிட் பண்ண முடியும். இது சேர்த்தியே வந்து 1800 கொடுக்கும். நான் இது தெரியாமல் கேட்குறேன். நான் இப்போ சேரி மாத்திரால எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஷோ ஷோ நிறைய கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. அப்படின்னா வந்துடுவாங்களா சண்டைக்கு? ஓகே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சேரிங் கவர் வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்குங்க. 100 இருக்கு. ஆமாம் 100 150 200 அப்புறம் அந்த நம்ம ஸ்டிச்சிங் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அது 260. இது வந்து சோலார் பெர்ஃப்யூம்ங்க. இது வெயில் படும்போது இது சோலார் பேனலுங்க சுற்றிட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம் இருக்கும். ஜஸ்ட் காட்டுறேன் பாருங்கள். வெயில் படும்போது இந்த மாதிரி ஆமாம் ஹீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிச்சிடும். பார்க்குறக்கு ஒரு அழகாக இருக்கும். 150 தான் இது. இது 150 தான். ஆ இதில் கலர்ஸ் இருக்குது பாருங்கள். ரெட்டு பிளாக்கு ப்ளூ க்ரே இந்த மாதிரி கலர்ஸ் வரும். 150 தான். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுங்க சோலார் ஃப்ளைட்டு. இது இது வெயில் இதுவும் பெர்ஃப்யூம் தான். பெர்ஃப்யூம் உள்ளே இருக்குங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வெயிலுக்கு இது ஃபேன் சுற்றிட்டு இருக்கும். ஓகே மேலே இங்கே சோலார் இருக்கு. ஆமாம் இது சோலார் பேனல் இருக்குங்க. ஓகே ஓகே. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலும் பார்த்தீங்கன்னா சோலார் தான். இதுவும் சோலார் தான். வெயில் படம்போ இது இப்படி சுற்றிட்டு இருக்கும். இதுவும் இதுவும் ஃப்ளைட். ஆமாம் இதுவும் ஃப்ளைட்டு சோலார் தான். இது பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங். ஆமாம் சோலாருக்கு வந்து இந்த மாதிரி கொடி ஆட்டிட்டு இருப்பார். அழகாக இருக்கு. அழகாக காப்பில் மற்ற முன்னாடி பார்த்து வெளியே வராது. ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா டஸ்ட் எல்லாம் உள்ள இறங்கிக்கும். வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்ண போதும். இந்த ரப்பர் பாத்தீங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு, டிரைவருக்கு வந்து பெடலுக்கு வந்து ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 950 வருது செட்டு. ஆமா இதுல வந்து கலர்ஸ் இருக்கு. ரெட்டு பிளாக்கு கிரே பாருங்க காட்டுறேன் பாருங்க. இது கிரீன் பார்த்தீங்கன்னா புல் தர மாதிரியே இருக்கும். ஓகே ஓகே. கிராஸ் மாதிரி. ஆமாம் கிராஸ் மாதிரியே இருக்கும். டிஃப்ரெண்ட் ரேட்டுக்கு அந்த சேம் ரேட் தான் 950 வருதுங்க. ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது ஆர்டினரி ரப்பர் மேட்டுங்க. ஆர்டினரி ரப்பர் மேட்டு.
இது வந்து பார்த்தீங்கன்னா 400 வருதுங்க செட்டு நாலு பீஸ் ஆமாம் அதில் நூடுல்ஸ் மட்டில் வந்து அஞ்சு பீஸ் வரும் இதில் நாலு பீஸ் வரும் இது 400 வருங்க அதே மாதிரி இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் 4D மேட்டுங்க க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வாஷ் பண்ணிக்கலாம் ஆமாம் வாஷ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தான் பெடலுக்கு நம்ம டிரைவர் சீட்டுக்கு ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது போடுவாங்க அது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 பீஸ் இருக்கும் முன்னாடி 2 பீஸு பின்னாடி வந்து 3 பீஸ் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டு 500 தான் 500 தான் சீட் கவர் ஆமாம் எல்லா வண்டியோட சீட் கவர் இருக்குதுங்க ரெடிமேடாக இருக்கும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிட் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இருக்காங்க ஃபிட் பண்ணிகிட்டே போயிடலாம் வந்தால் மட்டும் போதும் ஆமாம் இது பார்த்தீங்கன்னா 1800 வருதுங்க செட்டு ஸ்டார்டிங் ஃப்ரண்ட்டில் பேக் எல்லாம் சேர்த்து சொல்கிறீங்க ஃப்ரண்ட் 2 சீட்டு பேக்கில் ஃபுல் லென்த் சீட்டு எல்லாம் சேர்த்தியே வந்து 1800 தான் ஸ்டார்டிங் இருக்குது பெரிய வண்டிங்க ஆமாம் பாக்கெட் வந்துடும் பெரிய வண்டிகளுக்கு வந்து 3000-3500 இந்த மாதிரி வருங்க சாதாரணமாக 1000 ரூபாயில் இருந்து உங்களுக்கு சப் ஊஃபர் என்ன ரேட் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்புறம் வாரண்டி பீஸ் எதுவுமே வாரண்டி இல்லாமல் அப்படிலாம் இல்லை 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 எல்லாமே வாரண்டியோட தான் இருக்குது வாரண்டி பீஸ் வாரண்டி ஐட்டம் தான் நம்ம பண்ணுறோம் லோக்கல் பண்ணுறது இல்லை சூப்பர்ண்ணா ஸோ இதெல்லாமே அடுத்த பாட்டில் காட்டப்பட்டு என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் மார்க்கெட் ராஜா பக்கத்தில் பெல் பட்டன் ஆல் பிரச்சனை அப்புறம் எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த வீடியோ பார்க்கும் சேஃபாக இருங்க ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள் டாடா பாபா